கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. அமுதில் வரும் பெண்ணமுதா இருக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியின் அருள் அமுதத்தால அவளுடைய திருநாம வைபவத்தை வாரந்தோறும் அனுபவிச்சிருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் நாம் அனுபவிக்க வேண்டிய திருநாமமானது ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 16வது திருநாமமான தன்யா அப்படிங்கிறது. போன வாரம் நாம் பார்த்த திருநாமம் சுதா அப்படிங்கிறது. எம்பெருமானும் பிராட்டியும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. பிராட்டி அமுதை போன்று இனியவளாக இருக்கா, அதனால எம்பெருமான் அவளை விட்டு பிரியறதே இல்லைங்கிறத போன வாரம் பார்த்தோம். பிராட்டி எம்பெருமான தனக்கு ஒரு பொக்கிஷம் போல வச்சுருக்காளாம். அவ்வளவு ஜாகிரதையா பத்திரமா உயர்ந்த பொருளை வச்சுருக்கா மாதிரி வச்சுருக்காளாம். ஏன்னா அவளுக்கிட்ட இருக்கக்கூடிய சர்வோத்தமமான தனம் எம்பெருமான் தானாம். தனம் அப்படின்னா ஐஸ்வர்யம், சொத்து அப்படின்னு புரிஞ்சுக்க முடியறது. பொதுவா உலகத்துல நிறைய தனம் இருந்தா அதை வச்சு என்ன வேணா வாங்கிட முடியும். இப்போ ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னா அதை அளந்து பார்த்து அதுக்கு உரிய தனத்தை கொடுத்து அந்த நிலத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கிறது வழக்கமா இருக்கு. இப்படி நிலத்தை சொந்தமாக்கின்ற ஒரு பிரசித்தமான கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது என்ன கதைன்னு பார்த்தா வாமனாவதாரத்தினுடைய கதை. எம்பெருமான் ஒரு சின்ன பிராமணனாக வந்து மகாபலியினுடைய சபைக்கு வந்து அவன் பண்ணக்கூடிய யாகத்துல யாச்சகமா 3 அடி மண்ணு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுண்டார். ரொம்ப அரியா புள்ளை போல வந்தாராம் அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். நிலம் மாவலி 3 அடி என்று அப்படிங்கிறார். உனக்கு என்ன வேணும்னு மகாபலி கேட்ட உடனே நிலம் மாவலி அப்படின்னாராம். எனக்கு நிலம் வேணும் அப்படின்னாராம். எவ்வளவு அப்படின்னா 3 அடி அப்படின்னாராம். இந்த மாதிரி ஒத்த ஒத்த வார்த்தையிலேயே பதில் சொல்லிட்டு இருந்தாராம். அப்படி அரியா பிள்ளையா இருக்கிற மாதிரி இருந்தாராம். ஆனா என்ன ஆச்சு, அறியாமை வஞ்சித்தாய் அப்படிங்கிறார் ஆழ்வார். அரியா புள்ள போல இருந்துட்டு அந்த தானமானத்தை வாங்கி கொண்ட உடனே பெரிய உருவம் எடுத்து திருவிக்கிரமனாக மாறிட்டார். அறியாமை வஞ்சித்தாய் அப்படிங்கிறார். வஞ்சிச்சுட்டாராம் மகாபலிய. என்ன வஞ்சிச்சார், கர்வபங்கப்படுத்தி காப்பாத்தினார். அதுதான் வஞ்சனையா இந்த இடத்துல அற்புதமா சொல்றார். அப்படி அந்த சமயத்துல அந்த நிலத்தெல்லாம் அளந்து அதை தன்னுடைய உடைமையாக ஆக்கி கொண்டார் எம்பெருமான். எம்பெருமானுடைய திருவடியானது அந்த காரியத்தை அந்த சமயத்துல பண்ணிட்டு. எம்பெருமானுடைய திருவடியானது ஒரு விஷயத்தை அளந்ததுனால அது அவருக்கு சொத்தாக மாறிடுத்து. அப்படின்னா இது தனமா தானே இருக்கணும், இது ஒரு ஐஸ்வர்யமா தானே இருக்கணும், இதுதான் பெரிய ஐஸ்வர்யமா அப்படிங்கறத ஆள வந்தார் அற்புதமாக பாடுறார். விலாச விக்ராந்த பராவராலயம் நமஸ்யதார்த்திக்ஷபணே கிருதக்ஷணம் தனம் மதியம் தவ பாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா. எம்பெருமானே, அன்னைக்கு அந்த பர அவர லோகங்களெல்லாம் அளந்த அந்த திருவடி அதுதான் எனக்கு தனம். தனம் மதியம் தவ பாத பங்கஜம், உன்னுடைய திருவடி தாமரைதான் எனக்கு தனம் எம்பெருமானே. ஏன்னா தனமானது ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய தன்மையை உடையது. இன்னைக்கு கூட பார்க்கிறோம், ஏதாவது சிக்கல்ல மாட்டின்டுட்டா அதுலேருந்து மீள்றதுக்கு பணம் தனம் ரொம்ப உபயோகப்படுறது. சாதாரண இந்த லௌகீக ஐஸ்வர்யத்துக்கே இப்படி ஒரு தன்மை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பெரிய சிறந்த தனமான எம்பெருமானுடைய திருவடியானது பெரிய ஆபத்தாகிற சம்சாரத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறது. அதனால இதல்லவோ தனம் அப்படின்னு கொண்டாடுறார் ஆள வந்தார். தனம் மதியம் தவபாத பங்கஜம் அப்படிங்கிறார். இப்படி ஆள வந்தார பின்பற்றின சுவாமி தேசிகனும் தனத்தை பத்தி அற்புதமா பாடுறார்.
வைராகிய பஞ்சகம்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்தோத்திரமானது எப்படி ஏற்பட்டதுன்னா, சுவாமி தேசிகனுடைய நண்பர் ஒருத்தர் அவரை ராஜசபைக்கு அழைச்சார். ராஜசபைக்கு வந்து ராஜ புரோஹிதரா இருந்து ராஜாவை பத்தி கவிதை பாடினா நிறைய சம்பாதிக்கலாம், அதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்துக்கு பதில் அனுப்பினார் சுவாமி தேசிகன். அதுதான் வைராகிய பஞ்சகம் அப்படிங்கிற ஸ்தோத்திரமாக அவதாரம் பண்ணிட்டு அதுல அற்புதமா தனத்தை பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்றார். ஷரீர பதனாவதி பிரபு நிஷேவனாத் அபாதனாத் அபிந்தன தனஞ்சய பிரசமதம் தனம் தந்தனம் தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம் அப்படிங்கிறார். 11 தடவை தனம்ங்கிற வார்த்தையை உபயோகம் பண்ணியிருக்கார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். என்ன சொல்றாருன்னா, ஷரீர பதனாவதி பிரபு நிஷேவனாத், இந்த ஷரீரம் இருக்கும் காலம் வரை இந்த லௌகீக பிரபுக்களை பாடுறோம். அதாவது உலகத்துல நிறைய காசு வச்சுண்டு அதனால பெரிய ஸ்ரீமான் பெரிய பிரபுன்னு பேர் வச்சுருக்காளே, அவளெல்லாம் பாடுறது எப்படி இருக்கு தெரியுமா? அபிந்தன தனஞ்சய பிரசமதம், இந்த அப்பு அப்படிங்கிற இந்தனத்தை தனக்கு உணவாக வச்சுருக்க கூடிய ஜாடராக்னி. என்ன அர்த்தம்னா, இந்த வயத்து பசி இருக்கு இல்லையா, வயத்து பசி அப்படிங்கிறது கபகபகபான் வயறு எரியறது பசியில அப்படின்னு சொல்றோமே, அது வேற ஒண்ணும் இல்ல ஜாடராக்னி, டைஜஸ்டிவ் பவர், டைஜஸ்டிவ் ஜூசஸ் அப்படின்லாம் சொல்றோமே அது. அத எது தணிக்கும், எது சாந்தப்படுத்தும் அப்படின்னு பார்த்தா அப் அப்படிங்கிற இந்தனம், அதாவது தண்ணீரை குத்தினா சாந்தமாகும் அப்படிங்கிறா. தண்ணீருங்கிறது இந்த இடத்துல சாப்பாட்டுக்கும் உபலட்சணமா சொல்லியிருக்கு. மொத்தத்துல வயத்து பசிய அடக்கிறதுக்காக, சாப்பாட்டை சம்பாதிக்கிறதுக்காக இந்த பிரபுக்களை, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பணம் வச்சிருக்கக்கூடிய ஸ்ரீமான்களை பாடினால் அது தந்தனம், உபயோகமே இல்லாத ஒரு விஷயம், அதனால சம்பாதிக்கப்பட்ட தனமானத்தினால ஒருவித பிரயோஜனமும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, தனஞ்சய விவர்தனம் தனமுதூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசாம் சமாராதனம் அப்படின்னுட்டார். அன்னைக்கு தனஞ்சயனான அர்ஜுனனுக்கு தேர்தட்டுல உபதேசம் பண்ணினாரே அந்த எம்பெருமானை, கோவர்தனத்தை தூக்கினானே அந்த எம்பெருமானை பாடினால் வழிபட்டால் அதுதான் சுசாதனம், நல்ல வழியாக ஆகும். அபாதனம், அழிக்க முடியாத செல்வமாகும். இந்த உலகத்து செல்வம் எல்லாம் சம்பாதிக்கலாம், வரும் போகும், செல்லக்கூடியது செல்வம்னே சொல்லுவா, தங்காதான் ஒரு இடத்துல. ஆனா எம்பெருமானாகிற செல்வம் அபாதனம், அழிக்கவே முடியாத ஒரு செல்வமாம். சுமனசாம் சமாராதனம், அதுதான் நம்மளுக்கு நல்ல மனசை கொடுத்து ஆனந்தத்தையும் தரும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. அதனால இந்த லௌகீக பிரபுக்கள் எல்லாம் நான் பாடமாட்டேன், பரமேஸ்வரனான பரம்பொருளான அந்த பிரபுவைதான் நான் பாடுவேன்னு சுவாமி தேசிகன் அற்புதமா எழுதி அனுப்பிச்சார். அப்படி அந்த எம்பெருமானை தனக்கு தனமாக கருதினார்கள் ஆச்சாரியர்கள். இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் யார்கிட்டேன்னு இந்த விஷயத்த கத்துண்டா அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு பிரதமாச்சாரியன் எம்பெருமான், அதுக்கு அடுத்த ஆச்சாரியன் பிராட்டி ஆகிற ஸ்ரீ மகாலட்சுமி. அந்த ஆச்சாரியன் கத்து கொடுத்தது தானாம் இந்த விஷயம். பிராட்டி எம்பெருமானுடைய திருவடியை தனக்கு தனமாக வச்சின்றிருக்கா. மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன அப்படின்னு பாடுறார். எம்பெருமானுடைய திருவடி தாமரையை தன்னுடைய தாமரை போன்ற கரங்களால வருடி கொடுத்துண்டே எப்பொழுதுமே தன் கிட்டக்கையே வச்சின்றிருக்கா. தனக்கு ஒசந்த தனமாக பாதுகாத்துண்டு வச்சின்றிருக்காளாம் பிராட்டி. இப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவடியை தனமாக உடைய இவள்தான் தன்யா அப்படிங்கிறார். அற்புதமா தன்யாங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் சாதித்த நிருக்தி ஸ்லோகமானது, தனம் சதாம் கிருஷ்ண பதாம்புஜாத்தம் ததாப்பியசாங்கே நிததாதி யஸ்மாத் தன்யாம் ரமாம் தத்துவவிதோ வதந்தி
லப்தாதனம் சியாத் ஜாபதோன்யஸ்ய நாமஹா அப்படிங்கிறார். தன்யாங்கிற திருநாமத்தை பக்தியோட ஜபிச்சா இந்த உலகத்து தனமும் கிட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய தனங்கள்லேயே பெருசா இருக்கக்கூடிய தனமாகிற எம்பெருமானும் நமக்கு கிட்டுவார். சுவாமி தேசிகனை போல ஆள வந்தார போல இந்த உலகத்து தனம் வேண்டாம் அப்படிங்கிற வைராக்கியம் நமக்கு வரும் வரை இந்த உலகத்து தனத்தை கொடுத்து, அப்புறமா வைராக்கியம்ங்கிற தனத்தையும் கொடுத்து, அப்புறம் சாக்ஷாத் எம்பெருமானுடைய திருவடியாகிற தனத்தையும் தன்யாவாகிற லக்ஷ்மி தேவி நமக்கு கொடுப்பாள் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். தன்யாயை நமஹா.